மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வுகளினுடைய அப்டேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைய வானிலை பொறுத்தவரையிலையும் கிழக்கு திசை காற்று வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள், தெற்காந்திர பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று வலுவிழந்து டெல்டா மாவட்டங்கள் அருகே நிலை கொண்டிருக்கு. அதே நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மற்றும் அதன் தாலி அமைப்பு, ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது தென்கேரள பகுதிகள் வரலையும் அதனுடைய அமைப்பானது நீண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் மேற்கு திசை காற்றும், மத்திய தமிழகத்துக்கு மேலே வட தமிழகம், ஆந்திரா அந்த பகுதிகளில் கிழக்கு திசை காற்றும் ஊடுருவுகிறது. இதன் காரணமாக காற்றில் ஏற்படக்கூடிய உராய்வு, இதன் காரணமாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் கேரளாவில் திருவனந்தபுரம், இடுக்கி மாவட்டங்கள் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு. தென் தமிழகத்தில் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், திருப்பூர், தேனி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், இந்த பக்கம் ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சை, டெல்டா மாவட்டங்கள், ஏனைய பகுதிகள், தஞ்சை, மன்னார்குடி, மாயவரம், சீர்காழி, திருவாரூர் ஆகிய பகுதிகள், காரைக்கால், நாகை மாவட்டமாகட்டும், விழுப்புரம், பாண்டிச்சேரி கூட இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லையும் பரவலாக ஒரு மிதமான மழை அல்லது ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த 10 நாட்களுக்கு இந்த மழை ஒரு பகுதியாக எங்கெல்லாம் விட்டுருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் பொறுத்தவரையிலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் கேரளாவில் பரவலாக கேரளா மற்றும் கடலோர கர்நாடக பகுதிகளில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகவும், ஹைதராபாத் உள்பட பீஜாப்பூர், குல்பர்கா அந்த பகுதிகள், பெல்காம் இந்த பகுதிகளிலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி உட்புற கர்நாடகா, உட்புற ஆந்திர மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும். இந்த மழையானது வரக்கூடிய புதன் வியாழக்கிழமை முதல் கடலோர மாவட்டங்களில் தொடர வாய்ப்புகள் இருக்கும். அதாவது படிப்படியாக இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் 10ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை பற்றின முன்னோட்டம் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய சுருக்கமான அறிவிப்பு. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.